வந்து ஆக்சன் ஏற்ற ஒடுக்கு வினைகளை எப்படி சமன் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம புக்கில் வந்து ரெண்டு மெத்தட் கொடுத்துருக்காங்கள ரெண்டு மெத்தட் கொடுத்துருக்காங்க. மொதல் வந்து அப்படியே அணுக்களை சமன் செஞ்சுக்கிட்டே வந்து சமன் செய்கிறது, இன்னொன்று வந்து அயனி எலக்ட்ரான் முறை அப்படின்னு சொல்லி இன்னொரு முறை கொடுத்துருக்காங்க. நம்ம நான் வந்து இப்போ சமன் செய்ய போகிற வந்து அயனி எலக்ட்ரான் முறை பிரகாரம் வந்து சமன் செஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த சமன்பாடு கொடுத்துருக்காங்க, அவங்க சமன் செய்ய சொல்லி இந்த சமன்பாடை வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி சிம்பிளாக சமன் செய்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய எந்த அயனி ஆக்சினேற்றம் அடைஞ்சிருக்கு, எந்த அயனி ஆக்சன் ஒடுக்கம் அடைஞ்சிருக்கு அப்படின்றது மட்டும் நம்ம தெரியணும். இப்போ இதில் இந்த இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், FeSO4 என்னவா மாறியிருக்கு அப்படின்னா Fe2SO4 3 மாறியிருக்கு. அப்போ எஃப்இ வந்து எஃப்இ இந்த இடத்துல Fe2+ சல்ஃபேட்டுக்கு வந்து 2-. இதை எப்படி பிரித்து எழுதுவோம் அப்படின்னா Fe2+ அண்ட் SO4 2- அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதுவோம். எனக்கு இதில் தேவை அயனி தான் Fe2+ என்ன ஆக்சினேட்டரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இதை பிரித்து எழுதும் பொழுது Fe2+ SO4 FE3+ இருக்கனால FE3+ SO4 2- அப்படின்னு சொல்லி எழுதுவோம். FE2+ என்ன ஆக்சினேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா FE3+ தான் இந்த இடத்துல ஆக்சினேற்றம் அடைஞ்சிருக்கு. ஸோ ஓகே, ஒரு ஆக்சினேட்டத்தை கண்டுபிடிச்சாச்சு. இன்னொரு ஆள் யார் ஆக்சினேற்றம் அல்லது ஆக்சன் முடுக்கம் யார் அடைஞ்சிருக்காங்கன்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் மேங்கனீஸ் சல்ஃபேட்டாக மாறியிருக்கு. மேங்கனீஸ் சல்ஃபேட்டை பிரிச்சு எழுதணும் அப்படின்னா Mn2+ SO4 2- இப்படி எழுதலாம். ஸோ நான் வந்து எனக்கு அயனியாக வேணும், அயனி எலக்ட்ரான் முறை அப்படின்றனால அயனியாக வேணும்னா Mn2+ மட்டும் எழுதிக்கிறேன். இங்கே பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எழுதும் பொழுது பொட்டாசியத்துக்கு அணியன் வந்து சரி பொட்டாசியத்துக்கு ஆக்சினேட் எண் வந்து +1. ஸோ இந்த காம்பவுண்ட் எழுதும் போது எப்படி எழுதலாம் அப்படின்னா K+ பிரிச்சு எழுதும் போது K+ MnO4- அப்படின்னு எழுதலாம். ஸோ எனக்கு தேவை வந்து MnO4- அப்படின்னு எழுதிக்கிறேன். சிம்பிளாக மொதல் வந்து இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாக அயனிகளுடைய ஃபார்மில் எழுதிட்டேன். அயனிகளுடைய ஃபார்மில் எழுதிட்டு எங்கள் ஆக்சன் இப்போ அயனிகளை பார்க்கணும், அயனிகள் எல்லாமே சமன் செஞ்சு அதாவது கரெக்டாக இருக்கா, அணுக்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சமன்பாடு சமன் செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ எஃப்இ பார்த்திங்கன்னா 1 தான் இருக்குது, இங்கே எஃப்இயும் 1 தான் இருக்குது. ஸோ அயனிகளுடைய எண்ணிக்கையில் தான் வேறுபாடு இருக்குது. தென் எம்என் பார்த்திங்கன்னா 1 தான் இருக்குது, எம்என் 1 தான் இருக்குது. நாய்ஜீசனை வந்து நீர் மூலக்கூற போட்டு சமன் செய்வோம். ஸோ இங்கே முக்கியமாக இருக்கக்கூடிய இரும்பு மேங்கனீஸ் அயனிகளுடைய எண்ணிக்கை வந்து இங்கே வந்து கரெக்டாக இருக்கும், மோல்களுடைய எண்ணிக்கை வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ ஆக்சன் ஏற்றம் எங்கே நடந்திருக்கு, ஆக்சன் ஒடுக்கம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ Fe2+ என்னவா மாறியிருக்கு அப்படின்னா Fe3+ மாறியிருக்கு. இப்போ 2+ +2 +3 மாறியிருக்கு அப்படின்னா ஆக்சினேட்டர் எண் வந்து இங்கே அதிகரிச்சிருக்கு. ஆக்சினேட்டர் எண் அதிகரிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஆக்சினேற்றம். எத்தனை எலக்ட்ரான் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னா இதில் வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இன்வால்வ் ஆகிருக்கு. அடுத்து மேங்கனீஸ், மேங்கனீஸில் பார்க்கும் பொழுது மேங்கனீஸோட ஆக்சினேட்டர் நிலை எக்ஸ்னு வச்சுக்கோங்க. மேங்கனீஸை ஒரு ஆக்சனுக்கு -2, 4 ஆக்சன்னா -8, -1, x=+7. x=+7 இந்த இடத்துல அப்போ மேங்கனீஸுக்கு ஆக்சினேட்டர் நிலை வந்து +7. +7 என்னவா மாறியிருக்கு அப்படின்னா +2 மாறியிருக்கு. +7 +2 மாறியிருக்கு. ஸோ இது வந்து +7 +2 குறைஞ்சிருக்கனால இதுக்கு பேர் என்னென்னா ஆக்சிஜன் ஒடுக்கம் அப்படின்னு சொல்லி பேர். இப்போ எத்தனை எலக்ட்ரான் ஆக்சிஜன் ஒடுக்கத்தில் ஈடுபட்டிருக்கு அப்படின்னா 7 மைனஸ் பண்ணுங்கள், 5 எலக்ட்ரான் ஆக்சிஜன் ஒடுக்கத்தில் ஈடுபட்டிருக்கு. 5 எலக்ட்ரான் ஆக்சிஜன் ஒடுக்கத்தில் வந்து ஈடுபட்டிருக்கு. ஸோ இங்கே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எத்தனை எலக்ட்ரான் ஆக்சிஜன் ஏற்றத்தில் ஈடுபட்டிருக்கோ அதை வந்து ஆக்சிஜன் ஒடுக்கத்துக்கு பெருக்கணும். எத்தனை எலக்ட்ரான் ஆக்சிஜன் ஒடுக்கத்தில் ஈடுபட்டிருக்கோ அதை வந்து ஆக்சிஜன் ஏற்றத்துக்கு பெருக்கணும். இப்போ ஆக்சிஜன் ஏற்றத்தில் 1 எலக்ட்ரான் ஈடுபட்டிருக்கு, இதை எதால் பெருக்கணும் அப்படின்னா ஆக்சிஜன் ஒடுக்கத்தில் 5 எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, இதை 5 எலக்ட்ரானால் பெருக்கணும். தென் இப்போ ஆக்சிஜன் ஒடுக்கத்தை எதால் பெருக்கணும் அப்படின்னா இந்த 1 எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, 1 எலக்ட்ரானால் பெருக்கணும். ஓகே, மொதல் அயனி எடுத்து எழுதிட்டு ஆக்சன் ஏற்றம் எங்கே நடக்குது, ஆக்சன் ஒடுக்கம் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிவிட்டு ஆக்சன் ஏற்றத்தில் எத்தனை எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகிருக்கோ அதை ஆக்சிஜன் ஒடுக்கத்துக்கு பெருக்கணும். அதே மாதிரி ஆக்சன் ஒடுக்கத்தில் எத்தனை எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகிருக்கோ அதை வந்து ஆக்சன் ஏற்றத்துக்கு பெருக்கணும்.
த ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிளியர் ஆகிடுச்சுனாவே உங்களுக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அடுத்து வந்துடும். செகண்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 5 எலக்ட்ரான் வச்சு பெருக்கணும், இந்த பக்கமும் இந்த பக்கமும் பெருக்கணும். ஸோ 5Fe2+ ப்ளஸ் இந்த MnO4-4- வந்து 1 எலக்ட்ரான் வச்சு தான் பெருக்கணும். 1 எலக்ட்ரான் வச்சு பெருக்கும்பொழுது அதே தான் வரும், MnO4- கியூஸ். இங்கே எப்பயுமே சமன்பாடு சமன் செஞ்சுருக்கா அப்படின்றத ஒரு பார்வை பார்த்துக்கணும். Fe3+ Fe3+ 5 பெருக்கணும் ப்ளஸ் MnO2+ 1 பெருக்கும்பொழுது MnO2+ தான் வரும், MnO2+. அப்போ இங்கே வந்து கரெக்டாக அயனிகளுடைய எண்ணிக்கை வந்து கரெக்டாக இருக்குது, மூல்கள் வந்து கரெக்டாக இருக்குது. எஃபியுடைய மூலம் சரி Fe3+ உடைய மூல்களும் சரி கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, எது எக்ஸஸ் ஆகிருக்கு எது அதிகமாக இருக்குது அப்படின்னா, இங்கே ஆக்சிஜன் இருக்குது. இந்த வேதிவினை நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த வேதிவினை வந்து அமில ஊடகத்தில் நடக்கிறனால, அமில ஊடகத்தில் நடக்கிறனால ஃபோர்த்து ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, மொதல் ஆக்சிஜனுடைய ஆக்சிஜனை வந்து சமன் செய்யணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எத்தனை எலக்ட்ரான் எங்கே ஆக்சன் ஏற்றம் நடக்குது, ஆக்சன் ஒடுக்கம் நடக்குன்றதை கண்டுபிடிக்கணும். எத்தனை எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு, செகண்ட் ஸ்டெப்பில் ஆக்சன் ஏற்றத்தில் ஈடுபட்ட எலக்ட்ரான் எண்ணிக்கையை ஆக்சன் ஒடுக்கத்துக்கும், ஆக்சன் ஒடுக்கத்தில் இன்வால்வ் ஆகிருக்கிற எலக்ட்ரானுடைய எண்ணிக்கையை ஆக்சன் ஏற்றத்தினாலையும் குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா, தேர்டு ஆக்சிஜனை வந்து சமன் செய்யணும். ஆக்சிஜன் வந்து இங்கே 4 ஆக்சிஜன் இருக்குது, அதனால் அந்த பக்கம் போடும் பொழுது எத்தனை போட்டுக்கணும் அப்படின்னா, 4 ஆக்சிஜன் வேணும் அப்படின்னால 4H2O இங்கே சேர்க்குறேன். நான் இங்கே 4H2O சேர்க்கும் பொழுது ஹைட்ரஜன் அயனிகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகிருச்சு. இங்கே அதனால் அந்த ஹைட்ரஜனுடைய அயனிகளுடைய எண்ணிக்கையை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த பக்கம் 4×2 8, ஸோ 8H+ இந்த பக்கம் சேர்க்கணும். 8H+ ஆக்சிஜனுடைய எண்ணிக்கையை பொறுத்து தான் இங்கே வந்து நான் வாட்டர் மாலிகுல் சேர்த்தேன். வாட்டர் மாலிகளுடைய எண்ணிக்கையை பொறுத்து H+ அயனிகளை வந்து நான் சேர்க்குறேன். ஸோ இப்போ நான் ஈக்குவேஷன் எழுதுறேன், 5Fe2+ MnO4- 8H+ 5Fe3+ MnO2+ ப்ளஸ் 4H2O. இப்போ இந்த சமன்பாடை, வேதி சமன்பாடை நம்ம வந்து ஆக்சனேட்டர் ஒடுக்க சமன்பாடை வந்து சமன் செஞ்சாச்சு. சிம்பிளாக அழகாக நம்ம சமன் செஞ்சிடலாம். இது நம்ம புக்ஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக மெத்தட்ஸாக கொடுத்துருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணலாம், இதை ஃபாலோ பண்ணாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சரும் அதுதான், 5Fe2+ MnO4- 8H+ 5Fe3+ MnO2+ 4H2O. இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 பேஜ் ஸ்டெப்ஸ் போயிட்டு வந்திருக்காங்க. அதை நம்ம வந்து சிம்பிளாக இப்படி செஞ்சாவே வந்து இப்படி இந்த கால்குலேஷன் போட்டாவே ஈஸியாக சமன் செஞ்சிடலாம் சமன்பாடை. தேங்க்யூ.